எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோ எதுவுமே பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறேன், அதை பார்த்துட்டு இதை கன்யூ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யார பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்கோட்பட்ட சேரலாதன். இந்த சேர அரசனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அடிச்சு பட்டுட்டு வாங்க, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் உங்களுடைய கேபிஎஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த அரசரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் இமயவர்ம நெடுஞ்சேரலாதனுக்கும் வேளாவி பதுமன் அப்படின்னு ஒரு அரசியாருக்கும் பிறந்தவர் தான் இவர். இந்த வேளாவி பதுமனுக்கும் இமயவர்ம நெடுஞ்சேரலாதனுக்கும் பிறந்தவங்க ரெண்டு குழந்தைகள், கலங்கை கண்ணி நார்முடி சேரல், அதுக்கு பிறகு ஆட்கோட்பட்ட சேரலாதன். நம்ம இமயவர்ம நெடுஞ்சேரலாதனுக்கு இரண்டு மனைவிகள், ஒருத்தங்க வேளாவி பதுமன், இன்னொருத்தங்க சோழ நாட்டு அரசி. இந்த சோழ நாட்டு அரசிக்கு பிறந்தவர் தான் சேரன் செங்கோட்டோன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்கோட்பட்ட சேரலாதன். நேற்று நம்ம சேரன் செங்கோட்டோன் காணொலி பண்ணியிருந்தோம், அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இதை கன்யூ பண்ணுங்க. இப்போ இந்த ஆட்கோட்பட்ட சேரலாதன் என்ன பண்றார் அப்படின்னா, தொண்டை நாட்டுக்கும் கொன்கண்ண நாட்டுக்கும் இடையில இருக்கிற தண்டாரணி அப்படிங்கிற இடத்துல இருந்த சிற்றரசர்களை போர்ல வென்று அங்கே இருந்த வரையாடுகளை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து தொண்டி, அதாவது இவர் தொண்டியை தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அங்கே இருக்கிற மக்களுக்கும் போர்ல செஞ்ச போர் செஞ்ச போர் வீரர்களுக்கும் அந்த ஆடுகளை பரிசா வழங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சேரன் செங்கோட்டுவன் அவருடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வஞ்சியை தலைநகராக கொண்டு அங்கே இருந்து மொத்த சேர நாட்டையும் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. வானாற்றையும் வானமலையும் எல்லையா கொண்டு ஆட்சி செஞ்சவங்க, அதனால வானவர்மன் அப்படின்னு பெயர் வச்சுட்டு இந்த சேரர்கள் இருக்கிறது. அந்த சாதகனர்களுக்கு பிடிக்காம அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்ம சேர அரசனுக்கு எதிராக மாறுறாங்க. இதுக்கு இடையில கொன்கண்ண நாட்டில் இருந்த நன்னன் உதயன் அப்படிங்கிற அரசனுடைய வழி வந்தவங்க ஏற்கனவே நம்ம சேர அரசர்களால் அழிக்கப்பட்டு, அதாவது அடிக்கப்பட்டு அவங்க குன்றி போய் இந்த சாதகனர்களுக்கு உதவுறாங்க, அதாவது அவங்க கூட ஒன்றா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் சேர்ந்து போர்ப்படையை எடுத்துட்டு வர நம்மளுடைய சேர அரசனால் ஆட்கோட்பட்ட சேரலாதன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, பாண்டிய சோழ நாட்டுக்கு உதவி கேட்டு அவங்க, அதாவது அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவங்களும் அவங்களுடைய பெரும் படையை கொடுத்து உதவ இவங்களை இந்த போர்ல அதாவது விரட்டுறாங்க. இந்த அரசர் அதிக காலங்கள் போர்க்களம் போர்க்களம் அப்படின்னு போய் போர்க்களங்கள்ல போர்கள்ல அவருடைய வாழ்க்கையை பல நாட்கள் செலவிடுறாரு. இதனால அவருடைய மனைவி பிரிந்து அதிக நாள்கள் இருக்கிறனால நெச்சல் யார் பெருமாட்டியார் அப்படின்னு ஒரு பெண் புலவர் இதை பாடுறாரு. சாதகனர்களை வீழ்த்திட்டு சேர நாட்டுக்கு திரும்பி வர்றாரு சேர அரசனான ஆட்கோட்பட்ட சேரலாதன். இவர் அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, கொல்லிமலைக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடையில இருக்கிற வேளிர் மக்களை மலவர்கள் அப்படின்னு சில கூட்டம் தொந்தரவு செய்யுது. இந்த மலவர்கள் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இவங்க குதிரைகளை, அதாவது குதிரைகளை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒருத்தங்க. அதனால இவங்களை எதிர்த்து இந்த சேர அரசன் போருக்கு போறாரு. போருக்கு போறது மட்டும் இல்லாம அவங்கள போர்ல வீழ்த்துறது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இவங்களுடைய குதிரைப்படை சேர நாட்டில் அதிகமா இருக்கு. இவங்களுடைய ஆட்கள் குதிரைப்படையில இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஆட்கள்ல சில அரசர், அதாவது சில தலைவர்கள் அரசியல் தலைவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதனால இவங்களை வீழ்த்துறதை விட இவங்களை நம்ம கூட வச்சுக்கிறதே சிறந்த யோசனை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல உபசரிப்பு செஞ்சு அவங்கள வந்து நீங்க வேலையை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் சேர நாட்டுக்கே வந்துடுறாரு. இந்த மலவர்களை அடக்கி, அதாவது வேலையர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, நீங்க வந்து சேரப்படையில இருக்கிறீங்க, சேரர்களுக்கு முக்கியம், சேர நாட்டுக்கு உங்களுடைய வேலை தேவை முக்கியம், அது மட்டும் இல்லாம சேரர்களுடைய குதிரைப்படையில முக்கியமானவங்க, சேர நாட்டுடைய அரசியல் தலைவர்கள்ல முக்கியமானவங்க, நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கான சில அன்பளிப்பு கொடுத்து அவங்களை அமைதி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு விருந்தையும் கொடுத்துருவதை இருக்கிறாரு நம்மளுடைய சேரலாதன். அதே சமயத்துல கொங்கு வஞ்சி நகர அவர் அரண்களால பாதுகாத்தும் வந்திருக்கிறாரு. கொங்கு வஞ்சி நகரம்னா வஞ்சி நகர தலைநகர் நகரா வச்சு ஆண்டவர் தான் இவர். அந்த வஞ்சி நகர அவருடைய கேபிட்டல், அவருடைய தலைநகரத்தை சுத்தமான வீரர்கள், அதாவது பயங்கரமான பாதுகாப்பு கொண்டு ஒரு அரண்களை, அதாவது எதிரி நாட்டு வீரர்கள் தன்னுடைய தலைநகருக்குள்ள நுழையாத மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருக்கிறாரு. பின்னால சோழர்கள் இதை பிடிக்கிறாங்க, அதாவது ரொம்ப காலத்துக்கு பிறகு இந்த கொங்கு வஞ்சி நகரை இவங்க பிடிக்கிறாங்க. இந்த கொங்கு வஞ்சி நகர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கு. அந்த கொங்கு வஞ்சி நகருக்கு பின்னால சோழர்கள் பிடிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு ராஜராஜபுரம், அதாவது ராசராசபுரம்னும் ராசா ராச சதுர்வேதி மங்கலம்னு அதுக்கு பேரும் வச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராபுரம் அப்படிங்கிற பேர் தான் இன்னைக்கு. அந்த தாராபுரம் அப்படிங்கிறது தான் அப்போ இருந்த நம்மளுடைய
சேரர்களுடைய தலைநகர். நம்முடைய சேர அரசன் எத்தனை குணம் உள்ளவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய நாட்டு மக்களை குழந்தைகள் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு குணம் உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சிறந்த முறையில் மாபெரும் வீரரா தீரரா தன்னுடைய நாட்டு மக்களை காத்து வந்தவர். செங்கோல் ஆட்சிக்கு எந்த ஒரு இழுக்கும் வராத மாதிரி நடந்துகிட்டவர் தான் நம்மளுடைய ஆட்கோட்பட்ட சேரலாதன். இவருடைய ஆட்சியில் இந்த இரவலர்கள் அப்படின்னு ஒருத்தங்க, ஒரு கூட்டத்தை சேர்ந்த மக்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அரண்மனை வழியாக போக அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கான பொருட்களையும் கொடுத்து, இந்த இரவலர்கள் யார் அப்படின்னா இந்த பொருளை அன்பளிப்பாக கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க அவங்களுடைய சுற்றத்தினர், அதாவது அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வேறொரு இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு சேர நாட்டில் இருந்த ஒரு அரசியல் தலைவரை அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்து மீதம் இருந்த இரவலர்களுக்கும் சிறந்த முறையில் அன்பளிப்பை கொடுத்துருக்கிறாரு நம்மளுடைய சேர அரசன். நம்மளுடைய இந்தியாவில் ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த காலத்தில், அதுக்கு முன்னால் நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் பெண்களுக்கு ஒரு முதல் உரிமை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா, நம்மளுடைய காலத்தில் இந்த சேர மன்னனுடைய காலத்தில் ஒரு பெண் புலவர் இவருடைய அரசியலில் இருந்திருக்கிறாரு. அது யார் அப்படின்னா நச்சலையார் பெருமாட்டியார் அப்படின்னு. பின்னால் அவருக்கு காக்கை பாடினார் அப்படிங்கிற ஒரு பேரும் கொடுத்துருக்கேன். இந்த காக்கை பாடினார் எப்படி எதனால் வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சேர அரசன் அதிகமாக போர்களுக்கு போகிறனால இவருடைய மனைவியை பிரிஞ்சு போகிறனால இவர் மனைவிக்கு துணைவியாக அவங்களுடைய வேலைக்கு, அதாவது துணை பெண், அதாவது தோழி இருப்பாங்க இல்லையா, அவங்க இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு இவர் போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவருடைய தோழிக்கு நன்றி சொல்றாரு, என்னுடைய துணையா நீ என்னுடைய மனைவிக்கு இருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு தோழிக்கிட்ட அரசர் சொல்ல, நீங்க வர்றதுக்கு முன்னாலே காக்கை வந்து நீங்க வர விஷயத்தை எங்களுக்கு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்ல, இதை ஒரு பாட்டா பாடியிருக்கிறாரு இந்த பெண் புலவர். மேலும் இந்த அரசனை பற்றி புகழ்ந்து பாடுறதில் இந்த பெண் புலவர் முதன்மையாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பெண் புலவருக்கு இவருடைய புகழ்ச்சியை கேட்டு பல நிலங்களையும் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இவருடைய பேரில் ஒரு காக்கை பாடினார் அப்படிங்கிற ஒரு ஊரையும் உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். மேலும் ஒரு சேர மன்னன் நாளைக்கு வந்துவங்கிற பார்க்குறேன், அது வரைக்கும் என்னுடன் இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலுக்கு 1 லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அந்த பெல் பட்டன் அடித்து விட்டு வரலாற்று ஆர்வமிக்க உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு என்னுடைய காணொலியை அனுப்புங்க, அவங்க தெரிய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுடன் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.